பாசன நீரின் ஆற்றல் விரைவாக குறைந்து வருவதோடும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு துறைகளில் நீரின் தேவை அதிகரித்து வருவதாலும் இருக்கும் நீராதாரத்தை பாதுகாத்து சிக்கனமாக பயன்படுத்த உதவும் சிறிய அளவிலான நீர்பாய்ச்சும் தொழில்நுட்பம் அவசியமாகிறது. அத்தகைய தொழில்நுட்பமாக நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் விளங்குகிறது. சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன தொழில்நுட்பங்களை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்க தமிழக அரசு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கி வருகிறது. மேலும் நுண்ணீர் பாசன கருவிகள் மீதான 12% GST வரியை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது. இம்முயற்சிகளின் மூலம் 2007-2017 ஆண்டு வரை ₹1,339.45 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தோட்டக்கலை மற்றும் வேளாண் பயிர்களில் 2.54 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நுண்ணீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,57,968 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். 2017-2018 ₹692.26 கோடி நிதியில் 1,22,130 ஹெக்டேர் பரப்பளவில் நுண்ணீர் பாசனம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 2018-2019 ₹982.48 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 1,43,178 ஹெக்டேர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்ததன் பலனாக பயிர் சாகுபடியில் நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் கடைபிடிப்பது அதிகரித்ததோடு தமிழ்நாட்டில் பாசன பரப்பளவும் அதிகரித்துள்ளது. குறைந்த அளவு நீரை கொண்டு அதிக பரப்பளவில் பாசனம் செய்ய இத்தொழில்நுட்பம் வழிவகுக்கிறது. பாசன நீரானது வேர்பகுதியில் நேரடியாக பாய்ச்சப்படுவதால் ஆவியாதலினால் ஏற்படும் நீரிழப்பு குறைக்கப்பட்டு பாசன நீர் பயன்பாட்டு திறன் 40-60% வரை அதிகரிக்கிறது. களையெடுத்தல், நீர்பாய்ச்சுதல் மற்றும் உழுதல் ஆகிய பணிகளுக்கான பணியாட்களின் தேவை கணிசமாக குறைவதால் பயிர் சாகுபடி செலவும் சுமார் 30-40% வரை குறைகிறது. ட்ரிப்பு ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். ட்ரிப்பு யூஸ் பண்ணுறதுனால தண்ணி சேவு, களை வரதில்லை. களை வரதுனால ஈல்டு வந்து 2x ஆகுது. மின்விசை மோட்டார் இயக்கப்படும் நேரம் குறைவதால் மின்னாற்றல் 60-70% வரை சேமிக்கப்படுகிறது. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தில் திரவ உரங்கள் பாசன நீர் வழியாக பயிர்களுக்கு நேரடியாக இடுவதால் உரங்கள் வீணாவது குறைவதோடு உரங்கள் உபயோகிக்கப்படும் அளவு 20% வரை குறைகிறது. இந்த சொட்டு நீர் மூலமாக உரத்தை கொடுக்கும்போது ட்ரிப்பு மூலமாக நேரடியாக செடிக்கு போய் பயனடையுது. வருமானம் 90% கிடைக்குது. தேவையான நேரத்தில் தேவையான அளவில் நீர் பாய்ச்சப்படுவதால் பயிரின் வளர்ச்சியானது அதிகரித்து உற்பத்தி உயர்கிறது. அதிகரிக்கப்பட்ட உற்பத்தி திறனோடு தரமான விளைபொருட்களை விளைவிப்பதால் சந்தையில் விவசாயிகளுக்கு உயர்ந்த விலை கிடைப்பதற்கு இத்தொழில்நுட்பம் உதவி செய்கிறது. உதாரணமாக வாழை சாகுபடியில் பாரம்பரிய முறையில் 1 ஏக்கர் பரப்பிற்கு நாள் 1க்கு 50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதுவே சொட்டு நீர் பாசனம் தொழில்நுட்பம் மூலம் நாள் 1க்கு 15,000 லிட்டர் தண்ணீர் மட்டுமே பயன்படுத்தி தரமான கூடுதல் மகசூல் பெறலாம். எனவே விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையை எண்ணி கவலை கொள்ளாமல் நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் மூலம் இருக்கும் நீரின் அளவினை கொண்டு சுமார் 60%க்கும் அதிகமான பரப்பளவில் விவசாயம் செய்து பயனடையலாம்.